காஞ்சிபுரம் அருகே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புடைய நூற்று இருபத்தைந்து சவரன் தங்க நகைகள் மற்றும் இருபது லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் அருகே காலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பெரியனத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கணபதி இவர் தனது குடும்பத்தினருடன் நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் சென்றுவிட்டு இன்று காலை வீடு திரும்பினார் அப்போது அவரது வீட்டின் முன்பக்க கதவை மர்ம நபர்கள் சிலர் உடைக்க முயன்றுள்ளது தெரியவந்தது அதனையடுத்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது அதன் வழியாக உள்நுழைந்த நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புடைய நூற்று இருபத்தைந்து சவரன் தங்க நகைகள் நான்கு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றிருந்தனர் இதனையடுத்து இக்கொள்ளைச் சம்பவம் குறித்து மாகரல் போலீசில் கணபதி புகார் அளித்தார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து வீட்டில் கிடைத்த தடயங்களை சேகரித்தனர் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர்